அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நாளும் ஒரு நபிமொழி. அலி ரலியல்லாஹு அன்ஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், நீங்கள் என்னை சேர்ந்தவர், நான் உங்களை சேர்ந்தவன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து திருப்தியுடன் இருந்த நிலையிலேயே இந்த உலகை விட்டு பிரிந்தார்கள் என்கின்ற செய்தியையும் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க இந்த நபிமொழி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய தகப்பனார் அபு தாலிபின் மகனான அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு வயதிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாவார்கள். அவர்களுடைய குறிப்பு பெயர் அபுல் ஹசன் எனப்படும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் பெயர் ஃபாத்திமா பின்த் அசத் ரலியல்லாஹு அன்ஹா எனப்படும். குறைஷி குலத்திலே ஹாஷிம் குடும்பத்தில் பிறந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணந்தார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் அலி ஃபாத்திமா தம்பதியினருக்கு பிறந்தவர்களாவார்கள். இஸ்லாத்திற்காக அரும்பெரும் சேவைகள் ஆற்றியுள்ள அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான்காவது ஹலீஃபாவாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின் பொறுப்பேற்றார்கள். ஹிஜ்ரி 35 ஆண்டு முதல் 5 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 40 ரமலான் மாதம் தமது 63 வயதினிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஈராக்கில் உள்ள கூஃபா நகரில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து சிலாகித்து சொன்ன செய்திகளில் ஒன்று, நான் கல்வியினுடைய பட்டணமாக இருக்கின்றேன், அந்த பட்டணத்தினுடைய தலை வாயிலாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லி தன்னை ஒரு கல்வி பட்டணமாக அறிமுகப்படுத்திய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பட்டணத்திற்கு வருகின்ற வாயில் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லி அவர்களுக்கு உண்டான கல்வி ஞானத்தை இந்த உலகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். ஹைபர் போரின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த ஹைபர் போர்க்களத்திலே இஸ்லாமிய சேனையினுடைய கொடியை ஒரு மனிதரிடத்திலே தரப்போகின்றேன், அவரின் மூலமாக அல்லாஹு தாலா இந்த யுத்தத்திலே வெற்றியை தருவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூசகமாக சொன்னார்கள். மறுநாள் காலையிலே அந்த கொடி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடுக்கப்பட்டு அந்த யுத்த களத்திலே வெற்றி பெறப்பட்டது என்பதை புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட இன்னொரு நபிமொழி நமக்கு எடுத்துரைக்கின்றது. எல்லாம் அல்ல, அல்லாஹு சுப்ஹானஹு தாலாவால் பொருந்தி கொள்ளப்பட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகத்துவத்தை உணர்ந்து நடக்கக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.